एकैश्वर्येस्थितोऽपि प्रणतबहुपते यस्वयं कृत्तिवासाः कान्तासम्मिश्रदेहोऽप्यविषय मनसां यः पुरस्ताद्यतीनां अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु सवः तामसीं वृत्तिमीशः. राजा वन्द् पश्य वामतां स्नेहस्य नारमिक्रर् आत्मगतम् இது. சோ விதூஷகா ராஜானம் அவேக்ஷதே. எதுக்காக ராஜாவை பார்க்கறாருனா, மாளவிகாதுக்கு முன்னாடி என்ன சொல்றா, ஹிருதய நிரவலம்பனாத் நிரவலம்பாத்து மனோரதாத்து விரம. ஒரு ஆலம்பனமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆசையை நீ வச்சுட்டு இருக்க, இது ஒரு சப்போர்ட்டே இல்லாத ஒரு ஆசையனு நீ, இது வந்து நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற ஒரு ஆசை மேல நீ வந்து ஆசையை பிடிச்சிட்டு இருக்க. அதனால அதிலிருந்து விரம, உன்னை நீ வந்து தடுத்துக்கோ. கிம் மாம் ஆயாசயசி, எதுக்காக என்னை போட்டு படுத்துற இப்படி அப்படின்னு அவ சொல்றச்சு விதூஷகன் ராஜாவை பார்க்கறான். அப்போ ராஜா வந்து பிரியே பஷ்ய மகத்வம் ஸ்னேகஸ்ய, அல்லது இது வாமதாம் ஸ்னேகஸ்ய. இது வந்து சில இடத்துல ஆத்மகதமாக இருக்கு, சில ரீடிங்ஸில் வந்து ராஜா வந்து ஸ்டேஜ்லேயே சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ எப்படியா இருந்தாலும் ராஜா தன்னுடைய ஆசையை சொல்கிறான். என்ன, ஆனால் விதூஷகனோட அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம்னா, நமக்கு வந்து ராஜா இது ஆத்மகதமாக இருக்காது, ஐதர் ஜனாந்திகமாக இருக்கணும், விதுவும் விதூஷகன்ட்ட மாத்திரம் சொல்கிற மாதிரி அல்லது ஸ்டேஜில் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ பஷ்ய ஸ்னேகஸ்ய வாமத்வம், இந்த ஸ்னேகத்து ஆசையினுடைய ஒரு வாமத்வம், காமி ஸ்வதாம் பஷ்யதிங்கிற மாதிரி எல்லாமே தனக்கு விருப்பப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான். அதுக்கு எக்ஸ்பிளனேஷனாக ஸ்லோகம் அமையிறது. ஔத்சுக்ய औत्सुक्य हेतुम विवृणोषि तत्वम तत्व तत् तव अवबोध एकरस तत्व अवबोधैकरस तत्व अवबोध एकरस तर्कः तथापि रंभोरु करोमि लक्ष्यम आत्मानं एषां परिदेवितानां. இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஔத்சுக்ய ஹேதும் விவருணோஷி தத்துவம்னு இருக்கக்கூடாது, ந துவம்னு இருக்கணும். மாத்தின்றங்க அதை, ஏன்னா ஔத்சுக்ய ஹேத்வம் துவம் ந விவருணோஷி, உன்னுடைய ஒரு ஏக்கத்துக்கு காரணத்தை நீ வந்து விவரணம் பண்ணல இங்க. ஆனா தத்துவ அவபோதைகரசகான தர்க்கா, இதை பத்தி என்ன ஏதுன்னு நான் வந்து விசாரிக்கிறச்சே, அது அது விசாரிக்கிறதுல வந்து ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் ஒரே பலன் இல்லை எனக்கு. ததாபி, அதாவது ஒரு சில சமயம் வந்து தி ப்ராசஸ் ஆஃப் அனாலிசிஸ் இஸ் பெட்டர் தென் தி சொல்யூஷன், இஸ் மோர் என்ன சொல்றது, ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ப்ராசஸ் ஆஃப் அனாலிசிஸ். அதுக்கெல்லாம் அதில் தானே உங்களுக்கு இந்த ஃபிலாசபி தர்சனங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். சரி, சுகத்தை அடையறதுக்கு நம்ம வந்து சமாதி ஆர் ஒரு மெடிடேஷன் பண்ணோம், சுவாமியை வந்து நினச்சிக்கணும், இல்லை ஆத்மஸ்வரூபத்தை நினைக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தான் தெரியறது. ஆனால் அந்த தத்துவ விசாரணைங்கிறது இருக்கே, அது தத்துவ அவபோத ஏகரசகான தர்க்கா. தர்க்கம்ங்கிறது வெறும் அனாலிசிஸ்க்கு மாத்திரம், அந்த ப்ராசஸ் ஆஃப் அனாலிசிஸும் வந்து ருச்சியா இருக்கு, அட் த சேம் டைம் தி எண்ட் ரிசல்ட்டும் ருச்சியா இருக்குங்கிறார். இதை மாத்திரம் நம்ம எடுத்துக்க கூடாது, ப்ராசஸை மாத்திரம் எடுத்துக்கூடாது, ரிசல்ட்டும் நன்னா இருந்ததுன்னா சரி, வெறும்னா ஒரு ஒரு அதாவது பைசா புறாத விஷயத்துல நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டோம், கடைசியில என்னன்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது ரிசல்ட். அந்த மாதிரி இல்லை இந்த இடத்துல. ஏன்னா நீ எதுக்காக, உனக்கு இப்படி ஒரு மாளவிகாவை பார்த்து யோசிக்கிறார் அவர், உனக்கு ஏன் இப்படி ஒரு ஔத்சுக்கியம், ஏன் இந்த மாதிரி ஒரு ஏக்கம், அதனுடைய ஹேத்துவ நீ வந்து சொல்லாத இருக்கிறச்சே, அதை பத்தி இப்ப விசாரிச்சு என்ன ஆக போறதுன்னு கேட்க வேண்டாம். அந்த தர்க்கம் இருக்கே, தத்துவ அவபோத ஏகரசகா தர்க்கா ந, நான் தர்க்கம் பண்றது என்னுடைய விசாரிப்புங்கிறது விசாரணைங்கிறது எப்படின்னா, மம விசாரஹா தூ, அந்த ப்ராசஸ் விசாரணா ரீதி இருக்கே அது என்னன்னா, தத்துவ அவபோத தத்துவம் அப்படிங்கிறச்சு, தத்துவம்ங்கிற வேர்டே தஸ்ய பாவஹா தத்துவம். இப்போ சுந்தரஸ்ய பாவஹா சுந்தரத்துவம் சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி சுந்தரதா இங்கேயும் தத்தா தத்துவம் அப்படிங்கிறச்சு, அந்த தத்துக்கு பின்னாடி துவம்ங்கிறது அது சேர்றது, சுந்தரத்துவம் மாதிரி. சோ தஸ்ய பாவகான ஒரு விஷயத்தினுடைய உண்மையான ஸ்வரூபமுக்கு தத்துவம்னு சொல்றோம்.
ஔத்சுக்கியத்தினுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த தத்துவ ஞான ஏகரசகா அதை தான் ஒரே ஒரு எசன்ஸா வச்சுட்டு இருக்கிற மாதிரி இல்லை. ஏன் இது அறிஞ்சதுனால இஃப் ஐ ஆம் யுவர் டார்கெட் தென் நான் இன்னும் சந்தோஷப்படுவேனோ இல்லையோ அப்படின்னு ராஜாக்கு. ஸோ ததாபி இருந்தாலும் ரம்போரு அவளை அட்ரஸ் பண்ணுறார். ரம்பனா கதலி விசேஷம், அந்த வாழைத்தண்டு. ஸோ அது போல் இருக்கக்கூடிய தொடைகள். இது வந்து இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு அந்த ஸ்ருங்கார ரசத்தை வந்து அபிவியக்தி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணோம். ஒரு இதுவாக இருக்கக்கூடாது, ரெலவெண்ட்டாக இருக்கணுமோ இல்லையோ. ஆ குமாரசம்பவம் எப்பவுமே எங்கள் வாத்தியார் எக்ஸாம்பிள் சொல்லுவார். அதாவது பிரம்மச்சாரி வேஷத்தில் சிவன் வரார், பார்வதி தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சகபாட்டி மாதிரி ஒரு ஒரு கலீக் தானே அந்த இடத்துல பிரம்மச்சாரி வேஷத்துல வர்றச்சே அவரும் தபஸ்ல இருக்கக்கூடியவர் சிவன், மாறு வேஷம்தான், ஆனா பார்வதியும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்து சேம் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவாளை வந்து பாக்குறச்சு உன்னுடைய வேலைக்கு எல்லாமே உனக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் கரெக்டா கிடைக்கிறதான்னு கேட்கறேன். ஸோ அபிக்ரியார்த்தம் சுலபம் சமித்குஷம், வேணுங்கிற உன்னுடைய ஒரு தபஸுக்கு ஜலம் கிடைக்கிறதா, குஷம் சமித்து இதெல்லாம் கிடைக்கிறதா. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வார்னா, உன்னுடைய சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி நீ பண்ணுமா காரியத்தை, ஏன்னா சரீர மாத்தியம் கலு தர்ம சாதனம். வர் இங்கே அழகா சொல்வார், முதல் லைன் சரி கேட்டர், எப்படி அவங்க உனக்கு எல்லாம் கிடைக்கிறதா, ஜலம் கிடைக்கிறதா, தர்ப்புல் கிடைக்கிறதான்னு கேட்கறது நியாயம்தான், ஏமா உன் உடம்பை பார்த்துக்கோன்னு சொல்றது எதுக்கு இங்க? அப்போ ஹி இஸ் ரிவீலிங் ஹிஸ் இன்டென்ஷன் தெரியறது இல்லையோ. அந்த ஸ்ருங்காரத்தை அவர் வந்து தெரிவிக்கிறார், அவளை வந்து அடையறதுக்காக தான் இங்க வந்திருக்காருங்கிற அந்த இது தெரியும். முதல்ல அதே மாதிரி ஜலம் கிடைக்கிறதான்னு கேட்டுட்டோ, ரெண்டாவது வந்து ஏமா உன் உதடு இப்படி வந்து வாடி இருக்கு, நீ வந்து ஒழுங்கா பராமரிக்கிறியா அப்படின்னு கேட்டுப்பாரு அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும் கேள்வி, ஒரு ஒரு தபஸ்வி இன்னொரு ஒரு தபஸ்விட்ட கேட்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது லைன்ல வந்து அவருடைய இன்டென்ஷன் அங்கே தெரிஞ்சிடும், பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்ருங்கார ரசம் அங்கே தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கான்வர்சேஷனே வந்து ஒவ்வொரு லைனை ரசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி இருக்கும், செகண்ட் ஹாஃபில் தன்னுடைய இன்டென்ஷனை கொடுப்பார். மாதிரி காளிதாசனோட த ப்ரொப்ரைட்டி ஔச்சித்யம் ஃபார் கீப்பிங் இன் கீப்பிங் வித் த ரசம் இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணும். ரம்போரூன்னு இந்த இடத்துல சொல்றச்சே ஒன்று, அவ காலில் அந்த தோகதம் பண்றதுக்காக அவ காலை வந்து அதுக்காக தான் வந்திருக்கா. ஸோ அவளுடைய அங்கத்தை அவர் வர்ணிக்கிறார் அந்த இடத்துல, வாழைத்தண்டு போல ஒரு தொடைகளை உடையவளேன்னு. அது எதுக்குன்னா இந்த ஸ்ருங்காரத்தை வெளிப்படுறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ரம்போரு ததாபி ஆத்மானம் ஏஷாம் பரிதேவதானாம் லக்ஷ்யம் ஆத்மானம் கரோமி. இந்த பரிதேவதானாம் அப்படின்னா புலம்புதல்கள், நீ இப்படி புலம்பறியே ஹிருதய, நீ வந்து ஒரு நிராவலம்பனம் நிர அவலம்ப ஒரு அவலம்பனம் இல்லாத ஒரு மனோரதாது விரம இப்படின்னெல்லாம் வந்து சொல்றியோ இல்லையோ, இந்த பரிதேவதா ஒரு ஒரு புலம்புதல்களுக்கு வந்து என்ன நானே லட்சியமா நினைச்சுக்கிறேன். ததாபி ஏன் ததாபின்னு எதுக்கு? ஸோ ஔத்சுக்கிய ஹேதும் நத்வம் விவருணோஷி. உன்னுடைய ஒரு ஔத்சுக்கியம்ங்கிறதுக்கு ரெண்டு மீனிங், ஒன்று ஆவல் இன்னொன்று ஏக்கம். இந்த இடத்துல ஆவல்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஏக்கம்னு எடுத்துக்கணும். ஸோ ஒன்று ஆங்ஸைட்டி, உன்னுடைய இந்த ஒரு ஏக்கத்துக்கு வந்து என்ன காரணம்ங்கிறத நீ வந்து விவரணம் பண்ணல ந விவருணோஷி. தத்துவ அவபோதைக ரசகா ந தர்க்கஹா, தர்க்கம்ங்கிறது தத்துவ அவபோதைக ரசகா ந, தத்துவத்தை மாத்திரம்தான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஆசை இல்லை. எதுக்காக என்ன ஏதுன்னு ப்ராசஸை ரசிச்சுன்னு இருக்கலாம், வெறும் கடைசி ரிசல்ட்டை மாத்திரம்தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் நான் தான் ரிசல்ட்டோன்னு எனக்கு தோன்றதுங்கிறார். ததாபி ஏஷாம் பரிதேவதானாம், இந்த புலம்புதல்களுக்கு லட்சியமாக ஆத்மானம் கரோமி, என்ன நான் வந்து லட்சியமாக அங்கே போட்டுக்கிறேன். I'm making myself as the target. அதுக்கு இவர் சொல்லுவார் சாகுந்தலத்தில், சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவர்த்தையாம்பர். இவ என்னை வந்து என் மேல இவளுக்கு ஆசை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானம் பண்றதுக்காக நின்றுட்டு இருப்பார் அங்க. இதே மாதிரி ஒரு சீன் தான் அங்கேயும், மறைஞ்சு நின்றுட்டு இருப்பார் ராஜா. அப்போ வந்து இவ ஒரு தாபச கன்னியாவா இருக்காளே, இவளை நம்ம அப்ரோச் பண்ணலாமா கூடாதா,
ஆனா மனசுங்கிறது ஆசைப்பட்டு விடுத்துனா சதாமிகி தனக்கு தானே என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் பாருங்க அவங்க இது துஷ்யந்தனுக்கு சதா சந்தேகபதேஷு வஸ்துஷு சந்தேகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல சதாம அந்தக்கரணம் பிரமாணம்மா. என்னுடைய மனசு ஆசைப்பட்டு விடுத்துனா கண்டிப்பா அது தப்பா ஆசைப்படாது. எப்பேற்பட்ட வம்சம், என்ன ஒரு ஒரு சம்ஸ்காரம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னை வந்து ஒரு கான்ஃபிடென்ஸோட பேசுறார். அரகன்ஸ் இல்லை அந்த இடத்துல. ஸோ ஔத்ஸுக்ய ஹேதும் விவிருணோஷி நத்வம் தத்துவாவபோதைக ரசா ந தர்க்கா. தர்க்கஹாங்கிறது தத்துவ அவபோதைக ரசா ந ததாபி ஹே ரம்போரு கரோமி லக்ஷ்யம் ல ஆத்மானம் ஏஷாம் பரிதேவிதானம். சரியா, இந்த இடத்துல வந்து விபாவனான்னு ஒரு அலங்காரம், காரணம் இல்லாட்டாலும் இல்லையா, விபாவனா வினா ஹேத்தும் காரியோத்பத்தி. ஒரு ஹேத்து இல்லாமல் ஹேத்தும் வினா காரிய உற்பத்தி எத்த திருஷ்யதே தத்ர விபாவனா அலங்கார. ஔத்சுக்கிய ஹேத்தும் வினா அபி ஆத்மானம் அங்க வந்து ஒரு லட்சியமாக போட்டுக்கிறார். புரியுறதா? ஹேத்து இல்லாதையே ஹேத்து இல்லாட்டா அப்போ வந்து தன்னை லட்சியமா போட்டு கூடாதோ இல்லையோ, தன்னை டார்கெட்டா வச்சு கூடாதோ இல்லையோ, ஆனாலும் தன்னை டார்கெட்டா ஆக்கிக்கிறார். ஈவன் தோ தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் ஹிம் டு ஃபீல் தட் ஹி இஸ் த ரெசிபியன்ட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், ஆனாலும் தன்னை அப்படி நினைச்சுக்கிறார். அதனால விபாவனாங்கிற அலங்காரம். சே ஔத்சுக்கிய ஹேத்தும் விவரணோஷி நத்வம் தத்வாவபோதைகரசோ ந தர்க்கா ததாபி ரம்போரு கரோமி லக்ஷ்யம் ஆத்மானம் ஏஷாம் பரிதேவிதானம். விதூஷகா சாம்ப்ரதம் பவதஹ நிஸ்ஸம்சயம் பவிஷ்யதி ஏஷா ஏஷ அர்ப்பித மதன சந்தேஷா விவிக்தே ஏனாம் பகுலவாலிகா உபஸ்திதா. பகுலாவலிகாங்கிறது மாளவிகாவனுடைய ஒரு இவ சேட்டி வேலைக்காரி ஒரு ஃப்ரெண்ட். அங்க ரொம்ப வந்து செர்வெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு கேடர் மாதிரி இருக்கும். மாளவிகா வந்து கொஞ்சம் இன்னும் வசதியா இருக்கலாம். அவளுக்கு ஃப்ரெண்டு சேட்டியா இருக்கக்கூடியவள் சகியா நினைச்சுப்பாவா. ரொம்ப ஒரு குயின் ஸ்டேட்டஸ்ல இல்லைன்னா சில பேர் வந்து ஆத்மார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எடுத்துப்பா. ஈவன் குயினா இருக்கிறச்சே கூட அவளுக்கு ரொம்ப பிடிச்சமானவள ஒருத்திய சகியா இருப்போம். அட் த சேம் டைம் ஷீஸ் அ பரிச சேவகி. இங்கே விதூஷகன் வந்து சாம்பிரதம் இப்பொழுது பவதா நிசம்சயம் பவிஷ்யதி, உங்களுக்கு சந்தேகமே இல்லாததாக ஆகிவிடும். அப்போ விதூஷகன் முந்தின ஸ்லோகத்தை கேட்டிருக்காங்கிறது தான் ஆறுது. சரியா? ஸோ அதனால அது ஆத்மகதமாக இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு சந்தேகம் இல்லாத சந்தேகம் தீர்ந்து போயிடும். ஏன்னா ஏஷா அர்ப்பித மதன சந்தேஷா, மதன சந்தேஷா மன்மதனுடைய ஒரு சந்தேஷம் மெசேஜ், அது வந்து அர்ப்பித கொடுக்கப்பட்டவளாக இருக்கக்கூடிய இந்த பகுலாவளிக்கா வந்திருக்காங்க. ஸோ முன்னாடியே விதூஷகன் பகுலாவளிக்காக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கான். ஓ, அந்த மெசேஜை வந்து அவளுக்கும் புரிஞ்சுண்டு அவள் இப்போ கேரி அவுட் பண்ண போறா. ரைட்டா? மெயினாக வந்து ராஜாவை பற்றின ஒரு ஐடியா என்ன மாளவிகாக்கு அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரிஞ்சாகணும் அவளுக்கு. ஓகே, அதனால சாம்பிரதம் பவதா நிசம்சயம் பவிஷ்யதி, உங்களுக்கு இப்போ சந்தேகம் இல்லாமல் ஆகிவிடும். ஏஷா தோ பகுலாவளிகா அர்ப்பித மதன சந்தேஷா விவிக்தே அர்ப்பித மதன சந்தேஷா. விவிக்தே ஜனம் இல்லாத ஜனராகித்யே ஸ்தலே, ஜனங்கள் யாருமே இல்லாத இடத்தில் இவளுக்கு கொடுக்கப்பட்ட சந்தேஷத்தை கொண்டவளான பகுலாவளிகா உபஸ்திதா கிட்ட இருக்கா, வந்துட்டா, இப்போ உள்ள நுழைய போறா. ராஜா ராஜா அபி ஸ்மரேத் ஸ்மரேத் அசௌ அது கரெக்ட் அசௌ ஸ்மரேத் அசௌ அஸ்மத் அபியர்த்தனாம். அவளுக்கு ஞாபகம் இருக்குமா, எல்லாருக்கும் ஒரு தைன்யம் தானே. இந்த இடத்துல ராஜாவனுடைய ஒரு தீனத்துவம் தெரியுது, ஒரு பேத்தட்டிக். அவளுக்கு ஞாபகம் இருக்குமோ நான் சொன்னது அப்படிங்கிறார். எது ராஜா பொசிஷன்ல இருக்கார். அதுக்கு வந்து விதூஷகன் சொல்றான், நான் கூட மறக்க மாட்டேன், இவ மறந்துருவோளா அப்படின்னு கேட்கிறான். கான்வர்சேஷனே ரொம்ப அழகா இருக்கும். அபி ஸ்மரேத்து அசௌ, அசௌங்கிறது ஸ்திரீலிங்கத்துக்கு உண்டோ இல்லையோ. ஸோ அதனால அசௌ இந்த பகுலாவளிக்காவானவள், அஸ்மத் அபியர்த்தனாம் என்னுடைய வேண்டுகோளை அபி ஸ்மரேத்து ஞாபகம் வச்சுட்டு இருப்பாளா. அபி ஸ்மரேத்னா கிம் ஸ்மரேத்து அபிங்கிறது அந்த இடத்துல. விதூஷகா
किम् इदानीम् एषा दास्या दुहिता तव गुरुकं सन्देशं विस्मरति? अहं तावत् न विस्मरामि. किम् இதானிம் இப்பொழுது ஏஷா தாஸ்யா துஹிதா, இந்த பெண்ணானவள், இதெல்லாம் வந்து விதூஷகன் யூஸ் பண்ணக்கூடிய சில டெர்மினாலஜிஸ். இதை விட இன்னும் மோசமாக வந்து அப்யூசிவ் வேர்ட்ஸ் நீங்கள் வந்து பிரிச்சகடிகத்தில் பார்க்கலாம். தாசியினுடைய பெண் இது, இந்த பெண்ணானவள் தவ குருக்கம் சந்தேஷம் விஸ்மரதி, இவ உன்னுடைய ஒரு ஒரு மரியாதைக்குரிய ஒரு சந்தேஷத்தை அவ மறப்போடா என்ன? அகம் தாவது நான் விஸ்மராமி, நானே மறக்க மாட்டேன் அப்படின்னு என்ன விதூஷகன் இவ்வளவு க்ளோஸ் ராஜாட்ட? ராஜா விதூஷகன்ட்ட சொல்லியிருந்தா கூட ரப்பரா விதூஷகனே மறக்க மாட்டான். இவ ஆஃப்டர் ஆல் ஒரு பணிப்பெண், அவ வந்து மறந்துருவோளா என்ன? பிரவிஷ்ய சரண அலங்கார ஹஸ்தா, பகுலாவளிக்கா இப்ப நுழையரா அந்த இடத்துல. பகுலாவளிக்கா அபி சுகம் சக்யாக, மாளவிகாட்டை கேட்டுட்டு உள்ள நுழையரா. அபி சுகம் சக்யாக, நலமா மாளவிகா. அஹோ பகுலாவலிகா சகி, ஸ்வாகதம் தே, உபவிஷ. வா உட்காரு. பகுலாவலிகா உபவிஷ்ய. சகி த்வம் இதானீம் யோகியதையா நியுக்தா, தஸ்மாத் ஏகம் சரணம் உபநய, யாவத் சாலத்தகம் உனக்கு யோக்கியதையா, ஒரு யோக்கியதை இருக்கும் காரணத்தினால, உனக்கு வந்து அந்த ஒரு அப்ராப்ரியேட் ஸ்டேட்டஸ் இருக்கிற காரணத்தினால, இந்த ஒரு ஒரு காரியத்துல இதானியும் இப்பொழுது துவம் நீ நியுக்தா நியமிக்கப்பட்டிருக்க. இதுல இந்த தோஹதம் நமக்கு தான் முன்னாடி தெரியுமே, இந்த விதூஷகன் பண்ண வேலையினால தாரிணி கீழே விழுந்து காலை உடச்சுட்டு இருக்கா, அதனால இப்போ இவ வந்திருக்கா. இங்கே மாளவிகா தான் அந்த தோஹதத்தை பண்ண போறா. ஸோ யோக்கியதையா நியுக்தா, தேவ்யா, சில இடத்துல தேவ்யான்னு ஒரு பதம் இருக்கும், அப்போ தேவ்யாங்கிறச்ச அந்த இடத்துல தாரிணியினால் நீ வந்து நியமிக்கப்பட்டிருக்காய். தஸ்மாத்து ஆகையினால் ஏகம் சரணம் உபநய, ஒரு கால காமி, அந்த கால வந்து யாவது சாலக்தகம் ச அலக்தகம், அலக்தகம்ங்கிறது இந்த அல்தான்னு சொல்லுவா, டான்சர்ஸ்லாம் போட்டுப்பா அந்த காலில் போட்டுக்கிற அந்த மருதாணி மாதிரி, ஆனால் அது ஏதோ ஒரு பூச்சு. ஸோ காலுக்கு காலை வந்து பூச்சுடன் கூடினதாகவும் சன் ஊபுரம் சலங்கையுடன் கூடினதாகவும் செய்கிறேன். ஸோ அழகா அதை அலங்காரம் பண்ணி அதுல சலங்கையும் போட்டு அலங்காரம் பண்றேன். மாளவிகா ஆத்மகதம் ஹிருதய சுகிதயா அலம் உபஸ்திதஹ அயம் விபவே இதி கதம் இதானிம் ஆத்மானம் மோச்சயேயம் அத வேதானிம் ஏதத் இவ மிருத்யுமண்டனம் மே பவிஷ்யதி. இவளுக்கு வந்து அவ துக்கத்துல இருக்கா, அவ ராஜாவை நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவளுக்கு எதையுமே எதுலையுமே ஒரு அலங்காரம் பண்ணிக்கணுங்கிற ஒரு இது இல்லை. ஸோ நம்ம மாளவிகாவனுடைய என்ட்ரன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா பரியுத்சுகா மாளவிகா பிரவிஷ்ய பிரவிஷதி அப்படின்னு வந்தது. ஸோ பரியுத்சுகாங்கிறச்சு அந்த ஒரு விரகத்துல இருக்கக்கூடிய அலங்காரம், ரொம்ப லிமிட்டடா இருக்கக்கூடிய ஒரு அலங்காரத்தோட அவ உள்ள வந்திருக்கான். இப்போ இதை வந்து ஆலக்தகத்தை போட்டு நான் வந்து காலை இன்னும் அலங்காரம் பண்றேன், நூபுரம் போடுறேன், உனக்கு ஆபரணங்கள் போடுறேன் அப்படின்னு சொல்றச்சே அவளுக்கு அது பிடிக்கல. பிடிக்காததுனால அவ இப்ப என்ன சொல்றா, சுகிதையா அலம், அலம் சுகிதையா, போரும் நீ வந்து சந்தோஷப்பட்டுன்றது ஹிருதயத்தை பார்த்து சொல்லிக்கிற அலங்காரம் பண்றது. உபஸ்திதா அயம் விபவா இதி சுகிதையா, இந்த ஒரு கௌரவம் உனக்கு இப்போ இருக்கு. உபஸ்தித்தானா இங்க உனக்கு கௌரவப்படுத்துறாளே அப்படின்னு நீ வந்து நினைச்சுட்டு சந்தோஷப்படாத. அலம் அயம் விபவஹா, இந்த ஒரு கௌரவமானது உபஸ்திதா பிராப்தஹா இதி சுகிதையா அலம் என்று சுகப்படுவதில் சுகப்படுவதனால் போரும். டைலாகுக்கே அன்வயம் சொல்லணும். கதம் இதானீம் ஆத்மானம் மோச்சயேயம், இதுல இருந்து நான் எப்படி என்னை விடுகொட்டுப்பேன், எப்படி விடுவிச்சுக்கிறது என்ன? ஏன்னா அவளுக்கு பிடிக்கல, அதுல இஷ்டம் இல்லை, அதனால இதுல இருந்து நான் எப்படி எஸ்கேப் பண்றதுன்னு கேக்குறா. அதவா இதானீம் ஏததேவ மிருத்யுமண்டனம் மே பவிஷ்யதி, எனக்கு வந்து இந்த கடைசி மரணம் ஆகிற சமயத்துல வந்து ஆர் மரணம் ஆனதுக்கு அப்புறம் பெண்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணி விட்டு இது பண்ணுவா, அந்த மண்டனமா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றா. இந்த மதனாவஸ்தையில இருக்கிறதுனால இந்த மிருத்யு மண்டனம்ங்கிறது ஒரு ஒரு
ப்ரொப்ரைட்டியோட தான் இருக்குது, இல்லைன்னா அமங்கலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை சூச்சனம் பண்ணக்கூடாதுன்னு பேர். ஸோ அதவா அல்லது இதானீம் இப்பொழுது ஏததேவ இந்த காலுக்கு செய்ய வேண்டிய அலங்காரத்தையே மே மிருத்யுமண்டனம் என்னுடைய பிராணவியோகத்துக்கு உண்டான அலங்காரமாக ஆகட்டும் பவிஷ்யதி அப்படின்னு அவன் மனசுல தானே சொல்லிக்கிறான். ஸோ இட்ஸ் ஓகே. ஆத்மகதம் பகுலவலிகா கிம் விசாரயசி உத்சுகா கல்வசிய தபனி தபனிய அசோகசிய முகுல உத்கபே தேவி. கிம் விசாரயசி, நீ என்ன யோசிக்கிற? இங்க வந்து தாரிணி வந்து இந்த அசோக மரம் வந்து மொட்டு வைக்குமா அப்படின்னு அவ ஆவலோட காத்துட்டு இருக்கா. இந்த இடத்துல உத்சுகாங்கிறது வந்து ஏக்கம் இல்ல, ஆவல் பெட்டர். கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். ஸோ அஸ்ய தபனீய அசோகஸ்ய, இந்த அசோக மரத்திற்கு முகுல உத்கமே மொட்டு விடுவது என்ற ஒரு விஷயத்தில் தேவி தாரிணியானவள் உத்சுகாகலு, அவ அவளோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ எதுக்கு இப்ப தயங்குற காமிக்கால அப்படிங்கிறா. ராஜா கதம் அசோக தோஹத நிமித்த அயம் ஆரம்ப. இப்பதான் ராஜாக்கு வந்து இது என்ன அசோக தோஹதமா அப்படின்னு, இதுக்காக தான் இது ஆரம்பமா? ராஜா அதாவது மாளவிகா வந்திருக்கா, மாளவிகா வந்து என்னமோ தன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா, பகுலாவளிக்கா இப்ப வந்து பிரஸ்தாபம் பண்ண போறா, ராஜா கொடுத்து அந்த சந்தேஷத்தை சொல்ல போறார் அப்படின்னு ராஜா வந்து தனி ட்ராக்ல யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க இவ இங்க அசோக மரத்துக்கு தோகதம்னு உடனேதான், ஓ அசோக தோகதத்துக்காக தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு அவருக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. அவருக்கு தெரியாதுன்னு இல்லையே, பட் ஓ தெரியாதோ, முன்னாடி வரல. ராஜாவுக்கு தெரியும், ஏன்னா அயம் சுகுமார தோகத அபேட்சித உத்கண்டிதாயாக மம அனுகரோதி அசோகான்னுட்டும் அதை வந்து தோகதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கு இந்த மரம் அப்படின்னு சொல்றா. ஸோ அந்த மரம் எதிர்பார்க்கறதுங்கிற அளவுக்கு தான் தெரியுமே தவிர அதுக்கு மேல தெரியாது ராஜாவுக்கு. இவ அந்த தோகதம் பண்றதுக்காக தான் வந்திருக்கான்னு, அதனால இப்ப இந்த அலங்காரத்தை எடுத்துன்னு வந்தது இதுக்காக தானா அப்படின்னு கேட்டுக்கிறான். ஓகே. ஸோ கதம் அசோக தோஹத நிமித்தகா ஆரம்பகா, ஆரம்பகா இந்த பேச்சானது அசோக தோஹதத்தை காரணமாக வைத்து கொண்டு தான் இருக்கா. ஓகே. கின்னு கலு ஜானாசி துவம் மம காரணாத் இதுக்கப்புறம் எப்படி தேவீம் அந்தப்புர நேபந்தியேன யோஜயிஷ்யதி இதி அப்படின்னு இருக்கு. கரெக்ட். பட் காரணாத் காரணாத் தேவி மாம் அந்தப்புர நேபத்தியேன யோஜயிஷ்யதி இதியா. தேவி இமாம் ஒரே வேர்டா இருக்கும் இல்லையோ, தேவி இமாம் அந்தப்புர நேபத்தியேன யோஜயிஷ்யதி இதி. கிண்ணுகலு ஜானாசித்வம், உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன தெரியும்? மம காரணாத்து, என்னுடைய காரணத்தினால இவன் தான் தள்ளி விட்டுருக்காரோ இல்லையோ தோலால இருந்து அந்த ஸ்விங்ல இருந்து. அதனால தேவி தாரிணியானவள் இமாம் இந்த மாளவிகாவை அந்தப்புர நேபத்தியேன அந்தப்புரத்துக்கு உகந்ததான ஒரு அலங்காரத்துடன் யோஜயிஷ்யதி சேர்ப்பாள். லிட்ரல் மீனிங் சொல்றேன் அப்படின்னா அவளுக்கு அந்தப்புரத்துக்கு ஒரு ஒரு கௌரவப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய அலங்காரங்களை அவளுக்கு பண்ணுவாளா? ஏன் என் காரணத்தினாலதான் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு அலங்காரத்தை செய்து காலுக்கும் அலங்காரத்தை பண்ணி இந்த தோஹதத்தை பண்றதுக்கு ஆயிட்டா. மாளவிகா சகி மர்ஷய தாவதேனம் இது பாதம் உபஹரதி. பாதம் உபஹராதி, காலை தூக்கி நீட்டுறாளோ இல்லையோ, நீட்டப்படாது ஒருத்தருக்கு, அது வந்து சரியில்லை, மரியாதை குறைவு. அதனால கேட்டுக்கிறா, வேண்டிக்கிறா, சகி மர்ஷய தாவதேனம், என்னை வந்து ஃபர்கிவ் பண்ணணும் நீ. இது பாதம் உபஹரதி, காலை தூக்கி காமிக்கிறா. போய் நீ வந்து சாரி கேட்டுக்கிறியே, அவசியமே இல்லை, என்னுடைய சரீரத்துக்கு ஏத்த ஈக்குவல் நீ. இதி நாட்டியன சரண சம்ஸ்காரம் ஆரம்பதே, காலுக்கு அலங்காரம் பண்றதுக்கு நாட்டியத்தினால பண்ண ஆரம்பிக்கிறா. நாட்டியம்னா நாட்டியன இந்த இடத்துல அபிநய பூர்வகம் பண்றான்னு அர்த்தம். ராஜா
चरणान्त निवेशितां प्रियायाः सरसां पश्य वयस्य रागरेखां प्रथमाम् इव पल्लवप्रसूतिं हरदग्धस्य मनोभवद्रुमस्य. இந்த கால வர்ணிக்கிறார் ராஜா. அதை பார்த்த உடனே சரணாந்த நிவேசிதாம் பிரியாயாக சரணாந்த நிவேசிதாம் சரசாம் ராகரேகாம் பஷ்ய ஹே வயசிய. விதூஷகனை கூப்பிட்டு காமிக்கிறார், பாரு நண்பனே, இந்த அவ காலில் சரணாந்த நிவேசிதாம் கால்களில் வைக்கப்பட்ட பிரியாயாக இவளுடைய இந்த மாளவிகாவனுடைய சரணாந்தன அக்ரபாகம் அவ காலை நீட்டின உடனே முதல்ல அந்த ஃப்ரண்ட்ல வச்ச உடனே அவர் வந்து வர்ணிக்கிறார் அதை. சரணாந்த நிவேசிதாம் கால்னுடைய அந்த அக்ரபாகத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய பிரதேசத்துல நிவேசிதாம் வைக்கப்பட்ட ஸ்தாபிதாம் சரசாம். சரசாம்ங்கிறது பிழம்பா இருக்கு, அது அந்த பிழம்பாக ஒரு இதுவா இருக்கு, வெட்டா இருக்கு இன்னமும். அதனால பிழம்பாக இருக்கும் அந்த ராக ரேகாம், அந்த பூச்சினுடைய ஒரு லைன் ரேகை, அந்த ரேகையை பார் அப்படிங்கிற காலுக்குல வைக்கப்பட்ட அந்த பிழம்பினுடைய ஒரு சிவப்புத்தனம், அந்த ராகன வர்ணம் வர்ணத்தினுடைய ஒரு லைனை பாரு எப்படி இருக்குன்னு பாரு. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு இப்போ, ஹரதக்தஸ்ய மனோபவ த்ருமஸ்ய பிரதமாம் பல்லவ பிரசூதிம் இவ. மன்மத பரமசிவனால எரிக்கப்பட்ட மன்மதன்ங்கிற ஒரு மரம், அந்த மரத்துல வந்து முதல் முதல்ல ஒரு ஒரு தளிர்னுடைய ஒரு உற்பத்தி ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ அது போல இருக்கு இவ கால். இன் கீப்பிங் வித் த ரசம், அது அந்த அந்த சென்டிமெண்ட்டை வந்து துளி கூட ஒரு தோய்வு வரவே வராது ஓ கலிதாசன் நாடகத்தில். அப்படியே அது அந்த கிளைமேக்ஸுக்கு அது போயிண்டே இருக்கணும், இட் ஷுட் நெவர் கம் டவுன். ஸோ அதனால ஹரதக்தஸ்ய உபமா கொடுக்குறாருங்க, ஹர பரமசிவனால் தக்தஸ்ய எரிக்கப்பட்ட மனோபவ, மனோபவன்னு அவனுக்கு பேரே மனசி பவதி இல்லையா, அது மனதினால உண்டாக்கப்படுகின்ற அந்த மன்மதன்னுங்கிறவன் அதுதான் இங்க மரம். அந்த மரம் எரிஞ்சு போயிடுத்து, அதுல வந்து எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அடுத்த சீசன் மாறுறச்சே முதல்ல அதுல ஒரு தளிர் வந்ததுன்னா எப்படி இருக்குமோ. ஸோ இத்தனை நேரம் வந்து மாளவிகா மன்மதனால அப்படியே வாட்டப்பட்டவளாக இருக்கா, அதனால அவளுடைய அலங்காரங்கள் எல்லாமே ஒரு விரகத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பெண்ணை போல இருக்கக்கூடிய அலங்கார விசேஷங்களோட இருந்தா. ஸோ ரொம்ப ஒரு ஒரு இதுவா இருந்தா, அனுதாபத்துக்குரியவளாக இருந்தா, அதுல இப்படி இந்த சேப்பு கலரை காலில் வச்ச மாத்திரத்துல அப்படியே ஒரு தளிர் பூத்தா மாதிரி இருக்கு, ஒரு ஸ்ப்ரவுட் ஏற்பட்ட மாதிரி இருக்கு, ஸ்ப்ரிங் சீசன் வந்த மாதிரி இருக்கு அவளுடைய காலில். ஸோ ஒரு அலங்காரம் ஆரம்பிக்கிறதோ இல்லையோ, அதனால அழகா டிஸ்கிரைப் பண்றேன். சரணாந்த நிவே பிரியாயாக மாளவிகாவனுடைய சரணாந்த நிவேசித, அது வந்து இப்படி போட்டுப்போம், ஹரதக்தஸ்ய பரமசிவனால் எரிக்கப்பட்ட மனோபவ த்ருமஸ்ய மன்மதன் என்கிற ஒரு மரம், அந்த மரத்தினுடைய பிரதமாம் பல்லவ பிரசூதிம் இவ, பிரதமாம் முதன்முதலாக ஏற்படும் பல்லவ பிரசூதி ஒரு தளிரனுடைய உற்பத்தியை போல் இருக்கும் பிரியாயாக மாளவிகாவனுடைய சரணாந்த நிவேசிதாம் பாத அக்ரே ஸ்தாபிதாம் காலினுடைய நுனி பாகத்துல வைக்கப்பட்ட சரசாம் ஈரமாக இருக்கும் அல்லது பிழம்பாக இருக்கக்கூடிய ராக ரேகாம் அந்த சிவப்பு கலர் வர்ணத்தினுடைய ஒரு ரேகையை பார் அப்படின்னு கேக்குறார். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மனோபவ த்ருமஸ்யங்கிறது ரூபகாலங்காரம், பல்லவ பிரசூதி இவங்கிற இடத்துல உபமா. ஓகே, வேற ஏதாவது இருக்கோ? ஆக்சுவலி ரூபகம் பல்லவ பிரசூதி இவங்கிறச்சு அதை வந்து உத்பிரேக்ஷாவாகவும் எடுத்துக்கலாம் இல்ல, உத்பிரேக்ஷாதான் பல்லவ பிரசூதி இவ உற்பத்தி ஆகிற மாதிரி இருக்குன்னு தானே சொல்றாரு. ஸோ அங்க வந்து தளிர் உண்டாவது போல் இருக்கிறது, உத்பிரேக்ஷா உத்பிரேக்ஷா
ஸோ அதனால ரூபகத்தோட உத்பிரேக்ஷா உங்களுக்கு வந்து கலந்து வருது. இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் ஈச் அதர். ரூபகம் இல்லைன்னா இங்கே வந்து பல்லவ பிரசூதிங்கிற உத்பிரேக்ஷா நிற்க முடியாது. நல்லா இருக்கு. இங்கே கொஞ்சம் இந்த வாக்கியங்களை படிக்கிறவா அவளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி போட்டுட்டா ரசமான சில ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கிறதுன்னு எனக்கு தோன்றது. பக்தசிய துருமசியன்னு போட்டுணும்னு வச்சுங்க, இந்த வார்த்தையை பிரிச்சு வாடி போன புதுசா தோன்ற பூ மாதிரி இருக்காங்கிற மாதிரி சொல்லலாம். ஆமா, அன்வயம் பண்றதுல சொல்றேன். அன்வயத்துக்கா? ஆமா, ஹரதக்தசிய மனோபவ துருமஸ்ய அப்படிங்கிற இடத்துல சும்மா தக்தசிய தனியா எடுத்து துருமசியவை தனியா எடுத்துட்டோம், அது அட்ஜெக்டிவா வருது உங்களுக்கு. அந்த மாதிரி போட்டுட்டா ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம் கூட கிடைக்கிறது. வாடி போன மாலவி மரத்துல புஷ்பம் தோன்ற மாதிரி வாடி போயிரு, பட்டு போன ஒரு மரத்துல எப்படி ஒரு புஷ்பம் தோணுமோ அது போல. அந்த மாதிரி தோன்றும். கரெக்ட் தான். அதாவது படிக்கிறவங்க ஒன்னொன்னு தோணும் இல்ல ஒவ்வொரு மனசுல அப்படின்னு சொல்லியிருக்கல. ஆமா, அதுதான் காளிதாசனுடைய இதுவே. இதுல வந்து நம்ம பல லெவல்ல வந்து யோசிக்கலாம் அவனோடத. புரியல. அதே அவளுடைய அவருடைய மனசுலயும் வந்து நீங்க பார்த்தேன்னா ராஜாவுக்கும் இது வந்து முதல் பிரசூதி மாதிரி இருக்கான் மனசுல, இல்லையா? கூட சொல்லலாம். இல்லையா? இத்தனை நேரம் அவர் சொல்ல வந்து ஒரு ஔத்சுக்கிய ஹேத்துவை தேடிட்டு இருக்கார், தத்துவ அவபோதைக்க ரசகான்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு இல்லையோ. அதனால அவருடைய மனசுல வந்து ஒரு மனோபவ துருமம் வந்து இல்லையோ அப்படிங்கிற சந்தேகத்துக்கு முதல் பிரசூதி ஏற்பட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா இவ வந்து இப்ப பேச போறா. அவசியம் சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். ஆமா, இவ பேசுறதே தெரியும் நமக்கு. ஆமா. சரி.